அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ 3% அகவிலைப்படி உயர்வு. ஸோ இதனால் என்னென்ன பலன்கள் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 31%லிருந்து 34% அரசு உயர்த்தியிருக்காங்க. இதனுடன் சேர்ந்து ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணமும், அதாவது டிஆரும், 3% உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த டிஆர் ஆனது ஜனவரி 1, 2022 முதல் செலுத்தப்படும் என அறிக்கைகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது டிஏ மற்றும் டிஆர் உயர்வு மூலம் 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், அதாவது தற்போது பணியாற்றி இருக்கக்கூடிய 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 68 லட்சம் ஓய்வு பெற்றவர்கள் பயனடைவார்கள் எனவும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வழக்கமாக பணவீக்கம் அதிகரித்து வரும் பின்னணியில்தான் அரசு ஊழியர்களுக்கான இந்த டிஏ உயர்வு வந்து அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் பணவீக்கம், உணவுப் பொருள் மற்றும் எரிபொருள் விலையவை சாமானியர்களின் தோள்களில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் மத்திய அரசு தனது 47 லட்சம் ஊழியர்கள் மற்றும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த டிஏ உயர்வை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதற்கிடையில் சமீபத்திய அரசாங்க மதிப்பீட்டுகள் மார்ச் 2022 நுகர்வோர் விலை குறியீட்டு, அதாவது சிபிஐ குறியீடு வந்து 6.95% தொட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது டிஆர் உயர்வால் இந்த கூடுதலாக ஒரு சில ஓய்வூதியதாரர்கள் வந்து பயனடைவார்கள் என தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அவர்களில் யார் யாரெல்லாம் இந்த விவரங்களில் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரயில்வே அல்லது அங்கே குடும்ப ஊதியம் பெறுபவர்கள் இதனால் வந்து பயன்பெறுவாங்க. அடுத்தது அகில இந்திய சேவை ஓய்வூதியம் பெறுவோர், அவர்களும் வந்து பயன்பெறுவார்கள். ஸோ மத்திய அரசு உள்பட சிவில் ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரும் வந்து இதனால் பயன்பெறுவார்கள். பொதுத்துறை நிறுவனம், அதாவது வங்கிகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளில் உள்ள ஓய்வூதியம் பெறுபவர்களும் இதனால் பயனடைவார்கள். ஸோ அடுத்தது ஆயுதப்படை ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் சிவில் ஓய்வூதியம் பெறுவோர் அவர்களும், அப்புறம் தற்காலிக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களும் இதனால் வந்து பயனடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் பர்மா சிவிலியன்ஸ் அவங்களும் ஓய்வூதியம் பெறுபவர்கள், அப்புறம் வந்து குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் பர்மா பாகிஸ்தானிலிருந்து இடம்பெயர்ந்த அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பங்களுக்கும் இந்த உத்தரவு வந்து செல்லும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இருக்க அனைத்து ஊழியர்களும் வந்து மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ இந்த மத்திய அரசு ஊழியர்கள் இந்த சலுகையை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு மாநிலமாக தங்களது ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்வை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. ஸோ கர்நாடகா, பீகார் போன்ற மாநிலங்களில் அறிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்வு சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த தகவல் வந்த உடனே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க